நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலோட அண்ணா திமுக காணாத போதுமா? கண்டுபிடிச்சு குடு நீ. வெற்றி அரசியல் பண்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் இந்த தேர்தலோடு அடையாளம் காணாமல் போய்விடீர்கள். அதுதான் யதார்த்த உண்மை. அப்பதான் தாமரை சின்னம் என்று மக்களுக்கே அடையாளம் காட்டியவர் அம்மா. உங்களுடைய அடையாளத்தையே அண்ணா திமுக தான் காட்டுச்சு. எங்களை பார்த்தா கட்சி இருக்காதுன்னு சொல்ற. இன்றைக்கு மதுரையில் ஒருவர் பேசியிருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறார், அவர் வேட்பாளர் இருக்கிறார். அவரை அடையாளம் காட்டுறதுக்காக, அவர் பேர் ராம சீனிவாசன் பேரு, அவர் தன்னை அடையாளம் காட்டுறதுக்காக என்னை பற்றி பேசி கட்சியை பற்றி பேசியிருக்கிறார். 2024 இப்போ நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலோட அண்ணா திமுக காணாத போதுமா? கண்டுபிடிச்சு குடு நீ. ஏய், உன்னை போல எத்தனை பேரை பார்த்தீங்க அண்ணா திமுக? அண்ணா திமுக வரலாறு உனக்கு தெரியுமா? நான் உட்பட மேடையில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள். உன்னை போல சொகுசு வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அல்ல, இரவல் பாராமல் உழைக்கின்ற உழைப்பாளிகள் நாங்கள். நாங்கள் உழைப்பை நம்பி கட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றோம், மக்களுக்கு சேவை செய்து மக்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். உங்களை போல வெற்றி விளம்பரத்திலே நாங்கள் அரசியல் நடத்தவில்லை. இன்றைக்கு 30 ஆண்டு காலம் மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு மக்களுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கு தமிழகத்திலேயே அதிக தொண்டர் நிறைந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்களை பார்த்து 2024 பிறகு அண்ணா திமுக இருக்காதா? பொறுத்திருந்து பாரு. இந்த தேர்தலோடு உன்னை போல் அரசியல் பண்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் இந்த தேர்தலோடு அடையாளம் காணாமல் போய்விடீர்கள். அதுதான் யதார்த்த உண்மை. அது மட்டுமில்ல, 1998 நான் நாடாளுமன்ற போட்டியிட்டேன். அப்பதான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோம். அப்பதான் தாமரை சின்னம் என்று மக்களுக்கே அடையாளம் காட்டியவர் அம்மா. பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னத்தை இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1998 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா நம்மோடு கூட்டணி வைத்த போது இந்த சின்னம் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னம் என்று அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. உங்களுடைய அடையாளத்தையே அண்ணா திமுக தான் காட்டுச்சு. எங்களை பார்த்தா கட்சி இருக்காதுன்னு சொல்ற.